ஹலோ எவ்ரிவன், மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து சேபி பீக் மார்ஜின் ரூல்ஸ்னு புதுசாக ஒரு ரூலை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பீக் மார்ஜின் சிஸ்டம்னா என்ன, இதனால் இன்வெஸ்டர்ஸ் டே ட்ரேடர்ஸ்லாம் எப்படி இம்பாக்ட் ஆவாங்க, ஓவரால் ட்ரேடிங் வால்யூம்ஸில் என்னெல்லாம் இம்பாக்ட் இருக்குன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பீக் மார்ஜின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்ஜின்னா என்ன, இந்த மார்ஜினுக்கு செபி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் புரோக்கர் எவ்வளோ அமௌண்ட்டை லோனாக ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை தாங்க மார்ஜின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 20% மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ண போகிற அமௌண்ட்டில் மினிமம் உங்ககிட்ட 20% கேஷில் இருக்கணும். அதாவது நீங்கள் 100 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட அட்லீஸ்ட் 20 ரூபாய் இருந்தால் தான் பாக்கி 80 ரூபாயை கடனாக, அதாவது லெவரேஜ் பண்ணுறதுக்கு அந்த புரோக்கர் கொடுப்பாங்க. இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய லெவரேஜ் கிடைக்கும். இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டை 2 டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் பார்க்கணும், இனிஷியல் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் அப்புறம் மெயின்டெனன்ஸ் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட். ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எவ்வளோ பர்சன்ட் கேஷில் வச்சுருக்கணுன்றது தான் இந்த இனிஷியல் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட். ட்ரேட் ஆரம்பித்ததுக்கப்புறம் லாஸ் ஆகிற பட்சத்தில் நம்மளோட மார்ஜின் கம்மியாகும். அதை இனிஷியல் லெவல்லையே மெயின்டைன் பண்ணுறதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரா மார்ஜின் தேவைப்படுதோ அதை தான் மெயின்டெனன்ஸ் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புரோக்கர் எவ்வளோ லெவரேஜ் கொடுக்கணுன்றது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் சொல்கிற மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்தும் அந்த ஸ்டாக்கோட லிக்விடிட்டியை பொறுத்தும் இருக்கும். நிறைய வால்யூமில் ட்ரேட் ஆகக்கூடிய ஹைலி லிக்விட் ஸ்டாக்ஸ் கிட்ட நல்ல லெவரேஜ் கிடைக்கும். புரோக்கர்ஸ் ஏன் இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டை கம்மியாக வைக்கணும், அவங்க நிறைய லெவரேஜ் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரோக்கர்ஸ் நிறைய லெவரேஜ் கொடுத்தாங்கன்னா 10 ஸ்டாக் வாங்கக்கூடிய இடத்துல உங்களால் 100 ஸ்டாக்ஸ் வாங்க முடியும். ஸோ உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்கும்போது கூட நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய புரோக்கரேஜ் அமௌண்ட் பே பண்ணுவீங்க. ஸோ புரோக்கருக்கு தான் அது லாபம். இந்த மார்ஜின் பல விதமாக இருக்குது. ஒன்று வேல்யூஎட் ரிஸ்க் மார்ஜின், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின், அப்புறம் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் ஆஃப் ரிஸ்க் மார்ஜின், அப்புறம் எக்ஸ்போஷர் மார்ஜின், ஸ்பெஷல் மார்ஜின், மார்க் டு மார்க்கெட் மார்ஜின்ட்டு நிறைய விதமான மார்ஜின்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு மார்ஜினும் ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான். உதாரணத்துக்கு வேல்யூஎட் ரிஸ்க் மார்ஜினை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை அதோட ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸ் மூமெண்ட் வச்சு 99% ஆஃப் த ட்ரேடிங் டேஸில் மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்குன்றத கால்குலேட் பண்ணி இந்த மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த வேல்யூஎட் ரிஸ்க் மார்ஜினை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 99% ஆஃப் த ட்ரேடிங் டேஸில் நடக்கக்கூடிய லாஸ் எல்லாத்தையுமே நம்மளால் கவர் பண்ணிட முடியும். அந்த பாக்கி இருக்கிற 1% தான் ப்ராப்ளம். அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய மார்ஜின் வேறு மார்ஜினையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். அதே போல் மார்க் டு மார்க்கெட் மார்ஜின்ன்றது ஒரு ஸ்டாக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய டெய்லி ஸ்விங்கை வச்சு எவ்வளோ மேலே இல்லை எவ்வளோ கீழே போகும்னு கால்குலேட் பண்ணுறது. அதாவது ஒரு ஸ்டாக்கோட இன்ட்ராடே ஹை இன்ட்ராடே லோவை வச்சு அதோட கேப் இருக்குங்க இல்லையா, அந்த கேப்புக்குள்ளே எவ்வளோ ஸ்விங்கு போனால் உங்களால் லாஸ் இல்லாமல் மார்ஜின் வச்சு மெயின்டைன் பண்ண முடியுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மார்க் டு மார்க்கெட் மார்ஜின். இதை போல் எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி ஸ்டாக் வைஸாக மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில ஸ்டாக்ஸுக்கெல்லாம் 100% மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது உங்ககிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கோ அந்தளவுக்கு தாங்க ட்ரேட் பண்ண முடியும், புரோக்கர் எந்த கடனும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸை செபி கொண்டு வந்ததுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, ட்ரேடர்ஸோட ரிஸ்க் அப்படியேட்டை பொறுத்து அவங்களால ரிஸ்க் அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்துக்க முடியும். இன்னொன்று, ஒருவேளை ஸ்டாக் ப்ரைஸ் சடனாக நமக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மார்ஜின் கம்மியாகும். அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆகக்கூடாதுன்னா நாம் மார்ஜினை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரி, மார்ஜின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த பீக் மார்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். முன்னாடிலாம் எந்தெந்த ட்ரேட்லாம் இன்ட்ராடேயில் ஸ்கொயர் ஆஃப் ஆச்சோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் விட்டுட்டு மற்ற பொசிஷனல் ட்ரேட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த நாளோட முடிவில் புரோக்கர்ஸ் மார்ஜின் டீட்டெயில்ஸை செபிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மார்ஜின் டீட்டெயில்ஸை ட்ரேடிங் டேயோட முடிவில் தான் கொடுக்கணுன்றதுனால புரோக்கர்ஸ் அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு நிறைய லெவரேஜ் கொடுத்துட்டாங்க. ஒரு நாளோட முடிவில் கிடைக்கிற மார்ஜின் ரிப்போர்ட் அந்த டேயில் ஒரு பெரிய ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணாது, நடுவுலேயே நிறைய பொசிஷன்ஸ் மார்ஜின் இல்லாமல் ஸ்கொயர் ஆஃப் ஆகியிருந்தாலும் அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் செபிக்கு தெரிய போகிறது கிடையாது. அதனால தான் இந்த பீக் மார்ஜின் கொண்டு வந்தாங்க. இந்த பீக் மார்ஜின் படி புரோக்கர்ஸ் அவங்க கிளைண்ட்டோட மார்ஜின் ஸ்டேட்டஸை ஒரே நாளில் வெவ்வேறு டைம் ஃப்ரேமில் எடுத்து செபிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்.
அதாவது 9:30 3:30 ஏதாவது ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல கிளைண்ட்ஸோட மார்ஜின் பொசிஷன்ஸை செபி கிட்ட சொல்லுவாங்க. எந்த டைம்ல மேக்ஸிமம் மார்ஜின் தேவைப்படுற மாதிரி இருக்கோ அதை தான் அந்த நாளோட பீக் மார்ஜின். இப்போ தினமும் அந்த இன்வெஸ்டர்ஸ் இல்லை ட்ரேடர் கிட்ட இருக்கிற மார்ஜினை அவங்களோட பீக் மார்ஜினோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை அவைலபிள் மார்ஜின் பீக் மார்ஜினை விட கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு பெனால்ட்டி உண்டு. ஏன் இவ்வளோ நாள் இல்லாமல் சடனாக இந்த புது மார்ஜின் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? இது சடனாக நடக்கலைங்க, ஒரு ஃபேஸ்டு மேனரில் தான் நடந்துச்சு. முதல் ஃபேஸ், அதாவது டிசம்பர் 20 பிப்ரவரி 2021 கிளைண்ட் கிட்ட பீக் மார்ஜினில் அட்லீஸ்ட் 25% ஆச்சும் புரோக்கர் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கிளைண்ட் 100 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணுறாங்கன்னா மினிமம் 25% ஆஃப் த பீக் மார்ஜினை புரோக்கர் கிட்ட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். செகண்ட் ஃபேஸில் இந்த ரெக்குயர்மெண்ட்டை 50% இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ இந்த மார்ச்லேருந்து மே வரைக்கும் வரப்போகிற ஜூன் டு ஆகஸ்ட் மந்த் தேர்ட் ஃபேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் மினிமம் 75% பீக் மார்ஜினில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். கடைசியாக செப்டம்பர் 2021 100% பீக் மார்ஜின் தாங்க நம்ம மெயின்டைன் பண்ணணும். இனிமேட்டு மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் 10% 20% இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த நாளில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் இருந்திருந்திருக்கோ, எவ்வளோ ஸ்விங் இருந்திருந்திருக்கோ, அதுக்கு ஏற்றபடி பீக் மார்ஜின் எவ்வளோன்றதை சொல்லுவாங்க. அந்த பீக் மார்ஜினை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டை எந்தெந்த புரோக்கர்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாருக்குமே பெனால்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த புது மெக்கானிசம் படி ஒரு புரோக்கர் ஆஃபர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் லெவரேஜை 20%ல கேப் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த புது ரெக்குயர்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் இல்லை ட்ரேடர்ஸை எப்படி பாதிக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த பீக் மார்ஜின் வரதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடரோட அவைலபிள் மார்ஜின் ப்ரெஸ்கிரைப்டு லிமிட்டை விட கம்மி ஆகுதா இல்லையான்னு அந்த நாளோட முடிவில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் பீக் மார்ஜினுக்கு அப்புறம் நம்மளோட பொசிஷன் லாஸ் ஆகும்போது நம்மக்கிட்ட இருக்கிற மார்ஜினும் கம்மியாயிடும். எப்போ அவைலபிள் மார்ஜின் ப்ரெஸ்கிரைப் பண்ண மார்ஜினுக்கு கீழே போகுதோ அப்போவே ட்ரேடு ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் 20% மார்ஜின் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும்னா 20% மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா 20%க்கு கீழே போக உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடு ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். ஸ்டாக் மார்க்கெட்டோட ஓவரால் டிரான்சாக்ஷன்ஸில் இன்ட்ராடே ட்ரேடிங் தாங்க ரொம்ப அதிகம். இந்த பீக் மார்ஜின்னால் புரோக்கர்ஸ்லாம் பெனால்ட்டிஸை தவிர்க்கிறதுக்காக இனிமேட்டு நிறைய லெவரேஜஸ் கொடுக்க மாட்டாங்க. இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இந்த புது மார்ஜின் மார்க்கெட்டுக்கு நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இதுக்கு கிளியரான ஆன்சர் உங்களுக்கு இப்போ கிடைக்காதுங்க. மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகம் ஆனதுனால கண்டிப்பாக இனிஷியல் டேஸில் ட்ரேட் வால்யூம்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா அவங்க முன்னாடி 20 ரூபா மார்ஜின் மெயின்டைன் பண்ணால் போதும், அவங்களுக்கு 100 ரூபா வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியும்னா, இப்போ 25 ரூபா இல்லை 50 ரூபா நீங்கள் மார்ஜின் மெயின்டைன் பண்ணால் தான் 100 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ண முடியுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் மார்க்கெட் போக போக இது எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த புது மார்ஜின் ரெக்குயர்மெண்ட் கண்டிப்பாக மார்க்கெட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்ட்டு செபியும் சொல்கிறாங்க, நாமளும் நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மக்கள்னால புரோக்கர் கிட்டேருந்து நிறைய கடன் வாங்கி ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம புரோக்கர் கிட்ட கடன் வாங்கி ட்ரேடு பண்ணி லாஸ் ஆனால் தான் லாஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்மளோட ஓன் கேஷில் எவ்வளோ கம்மியாக ட்ரேட் பண்ண முடியுதோ அவ்வளோ கம்மியாக ட்ரேட் பண்ணோம்னா கூட நம்மளால் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிட முடியும், லாஸையும் மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ நம்மளோட ஒட்டுமொத்த சேவிங்ஸையும் 1-2 ட்ரேடில் லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மூவ் எல்லாரோட சேஃப்டியும் மனசில் வச்சு தான் செபி எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஜூன் மாதத்துலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பீக் மார்ஜின் மெயின்டைன் பண்ணணும், அடுத்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பீக் மார்ஜினை ஃபுல்லாகவுமே மெயின்டைன் பண்ணுற நிலமை வரும், இது எல்லாத்த பற்றி அவங்க இப்போயே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புது ரூல் ட்ரேடர்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருக்குமா இருக்காதான்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.